வெக்கமா இல்ல பொறுக்கி என்னத்த திடுதனமா பாத்துட்டு இருந்த பொண்டாட்டி ரெண்டு பேர் பத்தாதா உனக்கு ஐயா செருப்பால அடிப்பந்தான் சொன்னாரு ஆனா நான் அடிச்சுட்டு தான் பேசுவேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்ததை பார்த்த கொள்ள பண்ணிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ வாங்க அங்கிள் அப்பா இருக்காங்கப்பா அப்பா மேல இருக்காங்க அங்கிள் சரி கூப்பிடுப்பா ஆஜா ஆஜா ரே ஆஜா பாப்பா आपको कोई नीचे देखने आया हां तुम जाके खेल लो मैं देखता हूं हां ठीक है पापा வாங்க மூர்த்தி சார் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கச்சி விஷயமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் ஜி சொல்லுங்க என்ன விஷயம் டே குடுறாத சார் இது அண்ணனோட ஃபேக்டரி டாக்குமெண்ட் இதை வச்சுக்கிட்டு அர்ஜெண்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஜி உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் ஃபைனான்சியலா பண்றதே இல்லை அண்ணா எல்லாமே இப்போ வெட்டிட்டோம் மணி மார்க்கெட் எவ்வளவு டைட்டா இருக்கு உங்களுக்கே தெரியும் பணத்தை வாங்குற வரைக்கும் தான் எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க கொடுத்தது கேட்கும் போது எல்லாரும் மிரட்டுறாங்க இல்லை தற்கொலை பண்ணிடுறேன் அதை இது சொல்கிறாங்க அதனால ஃபைனான்ஸ் பண்ணுறதே விட்டுட்டோம் தப்பாக நினைக்காம நீங்கள் வேற எங்கேயோ ட்ரை பண்ணுங்கண்ணா எனக்கு வீட்டுல குடிக்க கஞ்சி கிடையாது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தங்கச்சி கல்யாணம் ஆகல அப்பா குடிகாரன் நீங்க மட்டும் எனக்கு வேற போட்டு தரல நான் தூக்கு போட்டு செத்துறையோ அப்படின்னு ஓ ராமன் அழுதுலாம் இப்ப என்னடா தாலி கிட்ட போற மாப்பிள்ள மாதிரி ஒரு நாத்த முடித்த செண்ட உடம்பு பூரா அடிச்சுக்கிட்டு இவ்வளவு லேட்டா வேற ஒன்னும் திருத்த முடியாடா மனுஷன் நீ வீட்டுல வச்சு நல்லா கொஞ்சிக்கோ இப்ப வேலையை பாரு வர வர என் பேச்சே கேட்க மாட்டா நோ மம்மி ஏய் சுசில் ஓடாதடா நில்லு பேச்சே கேட்க மாட்டான் தஞ்சாவூர்ல அனுப்பியாச்சு சுரேஷ் அனுப்பியாச்சு சும்மா பயப்படாத பயந்துட்டியா ஸ்கூலுக்கு போல விளையாடு
எல்லாம் டீ வந்துச்சு வாங்க அக்கா. வாங்கக்கா டீ வந்துச்சு அக்கா. வாங்கக்கா டீ சாப்பிடலாம். எப்பா டீ வந்துருக்கு வாங்கப்பா. தம்பி கொஞ்சம் தள்ளி இல்லடா, நான் வேஷக்கால என்னடா ஊத்துவாங்க இப்படி உழைச்சிட்டு நிக்க, வந்து சேர்றா பாரு. சுடுதண்ணியை பிடிச்ச மாதிரியே இருக்கையா. முதலாளிகிட்ட சொல்லி இந்த டீக்கு ஒரு முடிவு எடுக்கணும். பேசுதான் இவன் வாங்குற சம்பளத்துக்கு. இது தேவையா என்னமோ, உருட்டு உடம்பு தான் சரிதான். நமக்கு எதுக்குன்னு இந்த வேலை, உள்ள வேலையை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. இந்த சுந்தரப்பிய தினமும் வேலைக்கு லேட்டாக வரான், நான் சொல்ல கேட்கவே மாட்டேக்கான். ஏ ஓனதாவது கண்டிக்கணும், அவரும் கண்டிக்க மாட்டேக்காரு. எங்கே என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சமைய என்ன போகிற நமக்கு என்ன, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். என்ன சொல்லுத கீதா, நான் சொல்லிட்டு இருக்க ஒண்ணும் பரிசு சொல்ல மாட்டேக்க. ஐயோ கண்டுபிட்ட என்ன ஆள் பண்ணுங்க ஓடுறாய்.